TVPKPM. அன்பு வணக்கம் மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க டிடிடிவி கேபிஎம் தமிழ் மொழி பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செல்வகுமாரி செல்வராஜு ஆக எஸ்பிஎம் தேர்வு எழுதும் மாணவர்கள் பரபரப்பா தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா நல்லபடியா பரீட்சையை எழுதுங்க கண்டிப்பா நீங்க நினைச்சபடி தேர்ச்சி பெறுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட பரீட்சையை எழுதுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஆக இன்றைக்கு எஸ்பிஎம் தமிழ்மொழி தாள் ஒன்று தேர்வு அணுகுமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம் அணுகுமுறையை பார்க்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா தயாராக இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கலாம் ஆசிரியருடைய ப்ரொஃபைல் உங்களுக்காக சேகரன் சார் இணைந்து இருக்காரு வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் செல்வகுமாரி எப்படி இருக்கீங்க சார் நலமா இருக்கேன் மீண்டும் உங்களை சந்திப்பது நலம் சரிங்க சாக இந்நேரம் மாணவர்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக ரொம்ப பதற்றமாக இருப்பாங்க ஏன்னா தேர்வு வேறு நெருங்கிக்கிட்டே வருது தேர்வு அப்படின்னாலே எல்லோருக்குமே எந்த வயதில் அந்த பதற்றம் இருக்கும் முதல்ல சொன்னது போல் இன்றைக்கு நம்ம வந்து எஸ்பிஎம் தமிழ்மொழி தாள் ஒன்று அணுகுமுறை அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா இன்றைக்கு ஆக இன்றைய பாடம் அணுகுமுறை எப்படி இருக்க போகுதுங்க சார் கண்டிப்பாக இந்த ஆண்டு தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் இன்றைய இந்த படைப்பு அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் நீங்கள் சொன்னது போல சிறந்த ஒரு அணுகுமுறையாகவே இது அமையும் என்று நான் நினைக்கின்றேன் அவ்வகையில் வந்து நம்ம இன்றைய தாள் ஒன்று தொடர்பான விடயங்களை எவ்வாறு அது அணுக வேண்டும் என்ற சிந்தனையோடு உங்களை நான் சந்திக்கவிருக்கின்றேன் அவ்வகையில் மாணவர்கள் நீங்கள் உங்களுக்கு அறிந்த ஒரு விஷயம்தான் தாள் ஒன்று இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது பிரிவு ஆ வழிகாட்டு கட்டுரை பிரிவு ஆ திறந்த முடிவு கட்டுரை ஆக இந்த இரண்டு பிரிவுகளும் தாள் ஒன்றில் மிக முக்கியமான பகுதிகளாக பார்க்கின்றோம் குறிப்பாக பிரிவு ஆ பகுதிக்கு வந்து 30 புள்ளிகளும் பிரிவு ஆ திறந்த முடிவு கட்டுரைக்கு 70 புள்ளிகளும் வழங்கப்படுகிறது இது மாணவர்கள் அனைத்தும் பள்ளிகளில் உங்கள் ஆசிரியர் கற்றுக் கொடுத்திருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது நம்ம தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இது வழிகாட்டு கட்டுரை என்று சொல்லுகின்றோம் வழிகாட்டு கட்டுரை என்பது கரங்கன் பொற்பாண்டு அப்படின்னு நம்ம தேசிய மொழியில் சொல்கிறோம் இந்த வழிகாட்டு கட்டுரை என்றால் என்ன என்பதை நாம் சற்று கூர்ந்து கவனிப்போம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மேல் பார்வையாகத்தான் அமையும் என்று நான் எண்ணுகின்றேன் ஆக மாணவர்களே நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் அடுத்து இது பொதுவாக பொது கட்டளையாக நம்ம பார்க்கின்றோம் கேள்வித்தால் பிரிவு ஆ பிரிவு ஆ எனும் இரண்டு பிரிவுகளை கொண்டுள்ளது ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் ஒரு கேள்வியாக இரண்டு கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும் சரிங்களா இரண்டு கேள்வி என்பது வழிகாட்டு கட்டுரையில் ஒரு கேள்வியாகவும் திறந்த முடி கட்டுரையில் ஒரு கேள்வியாகவும் இரண்டு கேள்விகளாக நீங்கள் விடையளிக்க வேண்டும் ஆக இது உங்களுக்கு வழிகாட்டு கட்டுரைக்கு வழங்கப்படுகின்ற நேரம் 30 நிமிடம் அதற்கு மேலே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய திறந்த முடிவு கட்டுரைக்கான நேர பங்கீட்டை நீங்கள் சரியாக திட்டமிட முடியாது ஆக வழிகாட்டு கட்டுரைக்கு பரிந்துரைக்கப்படும் நேரம் 30 நிமிடம் இது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டுமானவர்களே சரி தொடர்ந்து இந்த வழிகாட்டு கட்டுரை என்பது 12 கட்டுரைகளை உள்ளடக்கியது இந்த 12 கட்டுரைகளும் வடிவம் சார்ந்த கட்டுரையாக இருக்கிறது குறிப்பாக படிவம் 1 முதல் படிவம் 5 வரை பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள அமைப்பு சார்ந்த கட்டுரைகளாக இருக்கின்றது இந்த அமைப்பு சார்ந்த கட்டுரைகள் என்பது கரங்கன் பர் ஃபார்மட் என்று சொல்லுகின்றோம் இந்த 12 வழிகாட்டு கட்டுரைகள் இப்பிரிவுக்கு கேள்விகளாக கேட்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் 3 வழிகாட்டு கட்டுரைகள் சோதிக்கப்படும் உங்களுக்கு 3 வழிகாட்டு கட்டுரைகள் கேட்கப்படும் அவற்றுள் 1 தேர்வு செய்து நீங்கள் எழுத வேண்டும் சோலன் பிளியார் அந்த 3 ஏதேகின் 1 தான் நீங்கள் தேர்வு செய்து எழுத வேண்டும் ஆக இந்த 12 வழிகாட்டு கட்டுரைகளும் நீங்கள் நன்கு கற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் குறிப்பாக எஸ்பிஎம் தேர்வில் அமர இருக்கின்ற மாணவர்கள் இந்த 12 வழிகாட்டு கட்டுரைகள் அதனுடைய அமைப்பு கூறுகள் அனைத்தையும் நீங்கள் மிக துல்லியமாக அறிந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக ஆசிரியர்களோடு நீங்கள் இணைந்து இந்த 12 வழிகாட்டு கட்டுரைகள் செய்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் அவ்வகையில் பார்க்கின்ற பொழுது முதலாக அறிக்கை 4 வகைப்படும் இந்த 4 வகை அறிக்கைகளை நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும்
அவ்வகையில் பார்க்கின்ற பொழுது திறந்த மன்னிக்க வேண்டும் அறிக்கையாக பார்க்கின்ற பொழுது நிகழ்ச்சி அறிக்கை, செயல் அறிக்கை, கூட்ட குறிப்பறிக்கை, ஆண்டறிக்கை, இந்த நான்கும் அறிக்கைகளாக உங்களுக்கு கேள்விகளாக கேட்கப்படும் அறிக்கை பகுதியில். அடுத்ததாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடிதம். கடிதம் என்று சொல்லுகின்ற பொழுது மூன்று வகை கடிதமை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஒன்று நட்பு கடிதம், அடுத்து உறவு கடிதம், மற்றொன்று அலுவல் கடிதம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குறிப்பில் பார்க்கின்ற பொழுது அலுவல் கடிதம், நட்பு கடிதம், உறவு கடிதம், இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது பாருங்கள் மாணவர்களே, உரை. நீங்கள் உரை பார்க்கின்ற பொழுது உரை மூன்றாக இருக்கின்றது. குறிப்பாக பிரியாவிடைய உரை, பாராட்டுரை, பொதுவாக நிகழ்த்தப்படும் ஒரு உரையாக பார்க்கின்றோம். இந்த மூன்று உரைகளும் உங்களுக்கு வடிவம் சார்ந்த ஒரு பகுதியாகத்தான் நாம் தேர்விலே பார்க்கின்றோம். மாணவர்கள் இந்த உரை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை நீங்கள் மிக நுணுகி பார்க்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது உரையாடல். இப்போ உரையாடல் என்பது வெறும் உரையாடல் தான், இருவர் பங்கு கொள்ளும் அல்லது இருவருக்கு மேற்பட்ட பங்கு கொள்கின்ற ஒரு உரையாடல். அது ஆங்கில தேசிய மொழியில் டயலாக்னு சொல்கிறோம். இரண்டு பேர் நீங்கள் உரையாடுகின்றீர்கள், அதை உரையாடல் என்று சொல்லுகின்றோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நாம் நேர்காணல். ஒரு நேர்காணல் என்பது ஓவஞ்சாறு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேர்காணல் மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அதற்கான அமைப்பு கூறுகளை அறிந்திருக்க வேண்டும். உரையாடல் நேர்காணல் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட மாணவர்கள் இந்த இரண்டுக்கும் ஒரு வேறுபாடு கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு உரையாடல் எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும், ஒரு நேர்காணல் எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆக இந்த 12 அமைப்பு கூறுகளையும் அமைப்பு கூறு சார்ந்த அந்த வழிகாட்டு கட்டுரைகளை நீங்கள் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். ஆக மாணவர்கள் ஒவ்வொரு பகுதியும் நன்கு தேர்ச்சி பெற்ற ஒரு நிலையில் இன்னாரு நீங்கள் தேர்வுக்கு அமர்வதற்கு முன்பாக அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறு உங்களால் விடுபட்ட சில அமைப்பு கூறுகளை நீங்கள் விடுபட்டு இருந்தால் பரவாயில்ல. இன்று சொல்லப்படுகின்ற இந்த தேர்வு அணுகுமுறையை நீங்கள் நுணுகி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 12 வழிகாட்டு கட்டுரைக்கான அமைப்பு கூறுகளை நாம் கண்டிப்பாக இன்று நாம் முழுமையாக உங்களோடு பார்க்க போகின்றோம், இணைந்து பார்க்க போகின்றோம். அடுத்ததாக நம்ம அந்த 12 அமைப்பு கூறுகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசிரியர் நம்ம விளக்கிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது அந்த 12 கட்டுரையும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசிரியர் நமக்கு விளக்கி சொல்றதா சொல்லியிருக்காரு. ஆனா அதற்கு முன்பதாக ஒரு சின்ன இடைவேளை நம்மளுடைய பாடத்தில் இடம்பெற போகுது. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வாங்க, தொடர்ந்து நம்முடைய பாடத்தை தொடர்ந்து படிக்கலாம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். ஆக பாடத்தை நம்ம தொடரலாமா? வாங்க நம்ம பாடத்தை தொடரலாம். சரிங்க சார். வணக்கம், மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். இந்த 12 அமைப்பு சார்ந்த வழிகாட்டு கட்டுரைகளை நம்ம முழுமையாக பார்க்க போகின்றோம். இப்போ நீங்கள் இந்த திரையில் பார்க்கின்ற பொழுது நட்பு கடிதம், உறவு கடிதம், அதோடைய அமைப்பு கூறுகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும். நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த நட்பு கடிதமும் உறவு கடிதமும் அமைப்பு கூறுகள் ஒன்று தான். அதில் என்ன வேறுபடுகிறது என்றால் அந்த நட்பு கடித அமைப்பில் இருத்தல், உறவு கடித அமைப்பில் இருத்தல், இந்த இடம் தான் உங்களுக்கு வேறுபாடும். இந்த நட்பு கடிதத்துக்கும் உறவு கடிதத்துக்கும் என்ன வேறுபாடு என்றால் அந்த சொல்லாடல் தான் வேறுபாடு. நட்பு என்று சொல்லும் பொழுது அன்புள்ள தோழன், கவின் என்று சொல்லுகின்றோம். அதே உறவு கடிதமாக இருந்தால் அன்புள்ள தம்பி, கவின் என்று சொல்லுகின்றோம். அந்த ஒரு சொல்லில் மட்டும்தான் வேறுபாடு இருக்கிறது ஒழிய மற்ற எல்லா அமைப்பு கூறுகளும் ஒரே வகை சார்ந்ததாக இருக்கும். குறிப்பாக அனுப்புரன் பெயர், முகவரி சரியான முறையில் எழுதப்பட்டிருத்தல், நாள் பெருநரை விழிக்கும் சூழ் எழுதப்பட்டிருத்தல், நலம் விசாரித்தல், பத்தி பிரித்து எழுதப்பட்டிருத்தல், நோக்கம் நட்புக்குரிய உணர்ச்சிகள் வெளிப்பட்டிருத்தல், முடிவு எழுதப்பட்டிருத்தல், எதிர்பார்ப்பு விடைபெறுதல், இப்படிக்கு அனுப்புரின் கையொப்பம் இட்டிருத்தல், இந்த 8 கூறுகளும் மாணவர்கள் துல்லியமாக அறிந்திருக்க வேண்டும். இந்த 8 கூறுகளும் பாருங்கள், ஒவ்வொரு கூறுகளிலும் 2 விஷயங்கள் வந்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆக மாணவர்கள் இந்த வழிகாட்டு கட்டுரை செய்த பிறகு இந்த 8 கூறுகளை நீங்கள் நிறைவு செய்திருக்கீங்களா?
நீங்கள் பாருங்கள், உங்களுடைய வலது பக்கத்தில் அந்த ஒரு இடைவெளி இருக்கும், அதில் நீங்கள் வந்து ஒன்று உங்களுடைய பென்சில் எடுத்து திக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு குறியீட்டு செய்து இந்த 8 கூறுகளை நிறைவு செய்திருக்குமா என்பதை நீங்கள் பார்க்கணும். அடுத்தது பார்க்கின்ற பொழுது வழிகாட்டு கட்டுரையில் அலுவல் கடிதம், இந்த அலுவல் கடிதம் நட்பு கடிதத்தை விட கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு கடிதம், உறவு கடிதம், அதனுடைய அமைப்பு கூறுகள் எல்லாம் வலது பக்கத்தில் இருக்கும். ஆனால் அலுவல் கடிதத்தில் தேதியை தவிர அல்லது நாளை தவிர மற்றதெல்லாம் இடது பக்கம் அமைந்திருக்கணும். ஆக மாணவர்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய ஆசிரியர்கள் குறித்திருக்க இந்த அமைப்பு கூறுகளை, 8 அமைப்பு கூறுகள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த 8 அமைப்பு கூறுகளை நீங்கள் நிறைவு செய்திருக்கீங்களா, அதை நீங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் எழுதிய பிறகு, ஒரு அலுவல் கடிதம் எழுதிய பிறகு அதை நீங்கள் ஒரு முறை சீர் செய்து பார்க்க வேண்டும், மீள்பார்வை செய்து பார்க்க வேண்டும். பாருங்கள், அலுவல் கடிதம், அமைப்பில் இருத்தல், அனுப்புனின் பெயர், முகவரி, சரியான முறை. அப்போ சரியான முறை என்றால் என்ன? அது இருக்க வேண்டிய அந்த இடங்கள் முக்கியமாக இருக்கணும். ஆக இந்த குறிப்பாக இந்த முகவரியில் கண்டிப்பாக அஞ்சல் குறியீட்டுன்னு இருக்கணும், போஸ்ட்கோட் கண்டிப்பாக இருக்கணும். ஆக அதுதான் வந்து சரியான முறையாக நம்ம கருதப்படுகின்றோம். ஆக இந்த அலுவல் கடிதம் ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டு மாணவர்கள் இந்த பகுதியை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நேர்காணல். அப்போ நேர்காணலுக்குரிய அமைப்பு கூறுகளை நீங்கள் இந்த திரையில் பார்க்கின்றீங்க. ஒரு நேர்காணல் எப்படி இருக்கணும்? நேர்காணல் அமைப்பில் இருத்தல், சூழல் எழுதப்பட்டிருத்தல், நேர்காணல் செய்பவர், செய்யப்படுபவருடைய பெயர் எழுதப்பட்டிருத்தல், அடுத்து பார்த்தீங்கன்னா முகமன் எழுதப்பட்டிருத்தல், பிறகு அறிமுகம் எழுதப்பட்டிருத்தல், அடுத்து பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் அமைப்பில் இருக்கணும், ஒரு கேள்வி பதில் அமைப்பில் இருக்கணும். 7வது கூறாக நீங்கள் பார்க்கின்றது இதுக்குரிய துறைசார் மொழி என்ன, லாராஸ் பாஸ், இதுக்குரிய துறைசார் மொழி என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அடுத்து முடிவு, விடைபெறுதல் கண்டிப்பாக இருக்கணும். இவ்வகையில் தான் இந்த 8 கூறுகளும், ஒவ்வொரு வழிகாட்டு கட்டுரைக்கும் அதோடய அமைப்பு கூறுகளில் வந்து 8 அமைப்பு கூறுகள் முதன்மையாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் மாணவர்கள் பாருங்கள், ஓகே மன்னிக்க வேண்டாம், உரைகள். அப்போ உரைகள் என்பது 3 வகை உரைகள் நம்ம பார்க்கின்றோம், பாராட்டு உரை, பிறகு அடுத்து பாருங்கள் பிரியாவிட உரை, அடுத்து பொதுவில் நிகழ்த்தப்படுகின்ற ஒரு உரை. அப்போ 3 உரைகளாக இருந்தாலும் கூட அந்த 3 உரைகளும் அமைப்பில் வந்து ஒரே தன்மை கொண்டவையாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே தன்மை தான் செல்வக்குமரே, நீங்கள் பாருங்கள் அது ஒரே தன்மையாகத்தான் இருக்கின்றோம். உரை என்பது அமைப்பில் இருத்தல், பிரியாவிட உரை அமைப்பு இருத்தல், பாராட்டு உரை அமைப்பில் இருத்தல், அடுத்து பார்த்தீங்கன்னா அவை வணக்கம் இருத்தல், கருத்து பகுதியை தொடங்கும் முன் விழிப்பு இருத்தல், எடுத்துக்காட்டாக அவையோர்களே, மாணவமணிகளே, தன்னிலே முன்னிலை கூற்றுகள், பத்தி பிரித்து எழுதப்பட்டிருத்தல், உரைக்குரிய உணர்ச்சிகள் வெளிப்பட்டிருத்தல், தலைப்பை வலியுறுத்தும் கருத்து இறுதி பத்தியில் கண்டிப்பாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். 8வது கூறாக முடிவு, விடைபெறுதல் இருத்தணும், நன்றி நவிழ்தல் இருக்கணும். மாணவர்களுக்கு வந்து இவற்றை எல்லாமே வந்து உங்களுடைய ஆசிரியர்கள் கண்டிப்பாக கொடுத்திருப்பாங்க. இந்த புதிய அமைப்பு முறையில் இப்போ நத்தரன் தேர்வு வாரியம் கொடுத்துருக்கின்ற அந்த புன்னத்தாரனில் கண்டிப்பாக இந்த கூறுகள் எல்லாம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்து அறிக்கைகள், மொத்தம் 4 அறிக்கைகள் தேர்வுக்கு உங்களை சோதிக்கப்படும், வழிகாட்டு கட்டுரை 4 அறிக்கைகள் தேர்வுக்காக சோதிக்கப்படும். அவ்வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டறிக்கை, கூட்ட குறிப்பறிக்கை, செயலறிக்கை, நிகழ்ச்சி அறிக்கை, இந்த 4 அறிக்கைகளும் அமைப்பில் ஒன்றானவை தான். அமைப்பு கூறுகளில் எந்த வேறுபாடும் கிடையாது. அதில் இருக்கின்ற விடயங்கள் என்ன வேறுபாடு அப்படின்னா, அந்த ஆண்டறிக்கை அமைப்பில் இருத்தல் என்ற இடத்துல வந்து கூட்ட குறிப்பறிக்கை அமைப்பில் இருத்தல், செயலறிக்கை அமைப்பில் இருத்தல், நிகழ்ச்சி அறிக்கை அமைப்பில் இருத்தல். மற்றபடி ஏனைய கூறுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே வழிகாட்டு கட்டுரைக்கான அமைப்பு கூறுகளாகத்தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுடைய திரையில் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்திருக்கின்றேன். தலைப்பு எழுதப்பட்டிருத்தல், நடவடிக்கை துணை தலைப்புகள் எழுதியிருத்தல், நீங்கள் இந்த அறிக்கையை செய்த பிறகு இந்த கூறுகள் எல்லாம் இருக்கா என்பதை மாணவர்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஒரு சீராய்வு செய்ய வேண்டும். அதை சீராய்வு செய்து இது எல்லாம் இருக்கா என்பதை அவங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வகையில் இந்த அமைப்பு கூறுகள் பார்த்த பிறகு ஒரு வழிகாட்டு கட்டுரைக்கான தன்மைகள் எவ்வாறு இருக்கும், ஒரு வழிகாட்டு கட்டுரை எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது. இப்போ நீங்கள் ஒரு கட்டுரை என்பது வேறு, ஒரு வழிகாட்டு கட்டுரை என்பது வேறு. குறிப்பாக உரையாடல் கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு உரையாடலை இன்றைக்கி எடுத்துக்கொள்கிறோம், ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்கிறோம். அந்த 12 வழிகாட்டு கட்டுரையில் இன்றைக்கி நம்ம தேர்வு செய்திருக்கிறது உரையாடல். ஆக தொடக்க பகுதி, கருத்து பகுதி, முடிவு பகுதி, அந்த 3 கூறுகள்.
ஆக இந்த மூன்று கூறுகளும் ரொம்ப முக்கியம். இந்த மூன்று கூறுகளும் எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டு கட்டுரைக்கான ஒரு தூண்டல் பகுதி, ஒரு வரைபடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், கல்வி சுற்றுலா நாள் இடம் என்று அந்த நீங்கள் எங்கே கல்வி சுற்றுலா மேற்கொண்டீங்க அப்படின்றதுக்கான அந்த குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பிறகு நீங்கள் எங்கெங்கே நீங்கள் சென்றீங்க, குறிப்பாக வரலாற்று இடங்கள், அருங்காட்சியகம், மிருக காட்சி சாலை, மகிழ்ச்சியுடன் வீறு, இந்த கருத்துக்களை தான் நீங்கள் வழிகாட்டு கட்டுரையில் எழுதணும். இதை விடுத்து நீங்கள் சொந்த கருத்து எழுதவே கூடாது. ஒரு வழிகாட்டு கட்டுரை என்பது உங்களுக்கு வழியை காட்டுறாங்க, இந்த வழியில் தான் நீங்கள் வரணும். நீங்கள் தன்னிச்சையாக வேறொரு கருத்தையோ உள்ளே கொண்டு இணைக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கான மதிப்பீடு உங்களுக்கு இல்லை, அதுக்கான புள்ளிகள் உங்களுக்கு வழங்க மாட்டாங்க. அங்கே என்ன கருத்துக்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த கருத்தை தான் நீங்கள் துல்லியமாக எழுதணும். துல்லியமாக என்பது மிக சிறந்த முறையில் நீங்கள் அணுகணும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், அடுத்து பார்க்குறோம். சரி, இப்போ மூன்று கேள்விகள் தேர்வில் இவ்வாறு கேட்பாங்க. மூன்று கேள்விகள் இவ்வாறு கேட்குறாங்க. தமிழ்மொழி கழகம் கல்வி சுற்றுலா ஒன்றனை மேற்கொள்ளவிருக்கின்றது, அது குறித்து பள்ளி முதல்வருக்கு அனுமதி கேட்டு அலுவல் கடிதம், சரிங்களா, ரஸ்மி அனுமதி ஒன்றை எழுதுக, அலுவல் கடிதம் ஒன்றனை எழுதுக, அல்லது தமிழ்மொழி கழகம் மேற்கொண்ட கல்வி சுற்றுலா குறித்து செயல் அறிக்கை ஒன்றனை எழுதுக, லப்பூரன் செயல் அறிக்கை ஒன்றை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா, அண்மையில் கலந்து கொண்ட கல்வி சுற்றுலா பற்றி நீ உன் நண்பரோடு உரையாடுகின்றாய், அவ்வுரையாடலை எழுது. அப்போ உரையாடல் என்பது என்னதுங்க, டயலாக். ஓகே, அதே நீங்கள் இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு மிக எளிமையாக அணுகக்கூடியவை, அனைத்து அமைப்பு கூறுகளும் உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கின்றது, எந்த வழிகாட்டு கட்டுரை என்பது தெரிவு செய்து கொண்ட பிறகு தான் நீங்கள் அதை தொடர்ந்து அந்த கட்டுரையை நீங்கள் எழுதணும். ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். குறிப்பாக ஒரு உரையாடல் எவ்வாறு எழுதப்படணும் என்பதற்கான ஒரு பகுதியாக கொடுக்கின்றோம். ஒரு உரையாடலில் தொடக்க பகுதி, நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னது போல், தொடக்க பகுதி, கருத்து பகுதி, முடிவு பகுதின்னு தான் நம்ம புரிக்கிறோம். வகையில் ஒரு உரையாடலில் கண்டிப்பாக சூழல் எழுதப்பட்டிருக்கணும். சூழல் என்பது அமைப்பு. அடுத்து முகமல் நலம் பாராட்டுதல், இது அமைப்பு சார்ந்தான், நம்ம கருத்துக்கு போகவே இல்லை. நீங்கள் உரையாடலுடைய அந்த எட்டு கூறுகள் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். அப்போ சூழல் முகமன் எவ்வாறு எழுதுது, மாணவர் ரொம்ப எளிமையாக தான், நீங்கள் சிக்கலே கிடையாதுங்க. நீங்கள் ரெண்டு பேரும் உரையாட போகிறீங்க, அந்த உரையாடல்களும் சூழல் எழுத போகிறீங்க. அப்போ சூழல் என்பது என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கின்ற பொழுது இதுதான் சூழல். சூழலில் மூன்று கூறுகள் கண்டிப்பாக இருக்கணும். மூன்று கூறுகள், யாவர் என்பது இருவர், கண்டிப்பாக ரெண்டு பேர் இருக்கணும். அடுத்தது வந்து எங்கு என்ன. ஆக இது எழுதுகின்ற போது மாணவர்களுக்கு வந்து ஒரு தடுமாற்றம், சூழல் எழுதுக்குள்ளேயே அவன் ஒரு குழப்பமான நிலைக்கு வந்துடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. நீங்கள் பாருங்கள், இங்கே அந்த எடுத்துக்காட்டு பாருங்கள், நீயும் உன் நண்பரும் பெயர் சொல்லு, உங்கள் நண்பருடைய நான் நீ என்று சொல்லாமல் நண்பருடைய பெயரை நீங்கள் குறிப்பிடுங்க. கயல்விழியும் கனிமொழியும் பள்ளி சிற்றுண்டி சாலையில், இந்த எடுத்துக்காட்டு இதை நீங்கள் அப்படியே வைத்துக்கொண்டு நீங்கள் உரையாடலை நீங்கள் கொண்டு போகலாம். கல்வி சுற்றுலாவை பற்றி உரையாடுகின்றனர், அவ்வளோதான், இதுக்கு உங்களுக்கு முழுமையான புள்ளி கொடுத்துருவாங்க. ஆக நீங்கள் எழுத வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், என்னன்னா பற்றி உரையாடுகின்றனர். பாருங்கள், கயல்விழியும் கனிமொழியும் நீயும் நண்பரும், பள்ளி சிற்றுண்டி சாலை என்பது பொதுவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வேறு இடம் வேண்டாம். பள்ளி சிற்றுண்டி சாலை என்பது எளிமையான இடம். கல்வி சுற்றுலாவை என்பது நாங்கள் தலைப்பு கொடுத்துட்டோம், அந்த தலைப்பு தான் நீங்கள் உள்ளே கொண்டு வர போகிறீங்க. அந்த தலைப்பு கொடுத்த பிறகு நீங்கள் பற்றி உரையாடுகின்றனர் நிகழ்காலத்தில் எழுதணும். பிறகு அந்த முகமன் என்பது என்ன, முகமன் என்பது நலம் பாராட்டுதல் தான். ஓகே, நம்ம கேட்குறோம் இல்லையா, வணக்கம் கனிமொழி நலமாக இருக்கின்றாயா, உடனே கயல்விழி கேட்குறாங்க வணக்கம் கனிமொழி நலமாக இருக்கின்றாயா. பிறகு கனிமொழி சொல்கிறாங்க வணக்கம் கயல்விழி நான் நலம், நீ நலமா, அப்படி நீங்கள் எழுதினாலே சூழலுக்குள்ள அந்த அமைப்பு கூறுக்கான புள்ளியோ அந்த முகமனுக்கு அமைப்பு கூறுக்கான முழு புள்ளியோ நீங்கள் பெற்றுருவீங்க. பிறகு இருவர் பேசுவதாக இருக்கணும், நம்ம சொல்லியிருக்கோம் இரண்டு பேர் பேசினோம், ஒருவராக பேசினா அது ஏதோ மனநிலை கோளாறு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு உரையாடல் என்பது இருவர் பங்கு கொள்வதாக இருக்கணும். நான் நலம், சிற்றுண்டி சாலையில் உணவு வாங்காமல் எதனை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறாய் கனி. ஆக இது வந்து தொடக்க பகுதி, உரையாடலுடைய தொடக்கம். அப்போ சூழல் தொடக்கம். அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா நாம் கருத்து பகுதிக்கு போகிறோம். அப்போ கருத்து பகுதியில் என்ன பார்க்குறோம், அப்போ ஒரு கருத்து பகுதியில் அவங்க கொடுத்துருக்கின்ற ஐந்து கருத்துகள் யார், அவர்கள் தேர்வு வாரியம் என்ன ஐந்து கருத்து உங்கள் கேள்வித்தாளில் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் எழுத வேண்டுமே ஒழிய உங்களுடைய சொந்த கருத்துக்களை கொண்டாந்து எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா நிச்சயமாக உங்களுக்கு அந்த புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படாது, அந்த கருத்துக்கள் மதிப்பீட்டுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை மாணவர்கள் நீங்கள் உணரணும்.
அவ்வாறு ஐந்து கருத்துக்கள். அப்போ ஐந்து கருத்துக்கள் என்பது உங்களுக்கு வந்து ஃபார்மேட் சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா, இருவர் இருவர் அப்படின்னா ரெண்டு பேர் பேசுகிறீங்க, உங்களுக்கு புள்ளிகள் கொடுத்துட்றாங்க. குறைந்தது இருமுறைக்கு மேல் பேசணும். கண்டிப்பாக நீங்கள் ஐந்து கருத்துக்கள் இரண்டு முறைக்கு மேலே பேசியிருப்பீங்க. நீங்கள் தொடக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இரண்டு முறைக்கு மேலே பேசிட்டீங்க, அங்கேயும் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகிறது. அடுத்து இருவருமே கருத்துக்கள் பேசணும். நீங்கள் பாருங்கள், ஒரு உரையாடல் என்பது இருவருமே கருத்து பரிமாற்றம் செய்யணும். நேர்காணல் என்பது கேள்வி அமைப்பு முறையில் இருக்கலாம், ஆனால் உரையாடல் என்பது இருவருமே கருத்தை பரிமாறி செய்து கொள்ள வேண்டும், அல்லது கருத்துக்களை பேசணும். அந்த வகையில் பாருங்கள், அந்த எடுத்துக்காட்டு பாருங்கள். ஆசிரியர் உங்களுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று காட்டுகின்றேன். பாருங்கள், இப்போ கனிமொழியும் கைவினையும் பேசிக்கொள்கிறாங்க. இப்போ கருத்து நம்ம கொடுத்துட்டோம். என்ன கருத்து கொடுத்துருதுங்கன்னா, ஓ அதுவா 1/2/2023 நான் மலாக்காவிற்கு மேற்கொண்ட கல்வி சுற்றுலை பற்றி நினைத்து பார்த்தேன், மகிழ்ச்சியாக இருந்தது. ஆக அந்த 1/2/2023 மலாக்கா என்ற அந்த ரெண்டு இடமும் நம்ம கொடுத்துட்டோம், உங்களுடைய கருத்தில் கொடுத்துட்டோம். ஆனால் நீங்கள் கருத்து எவ்வாறு விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் மேற்கொண்டு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணும். இப்போ மேற்கொண்டு ஒரு கருத்தையோ அல்லது நீங்கள் பரிமாறிக்கொள்ளணும், ஒரு கூரையை நீங்கள் பரிமாறிக்கொள்ளணும். குறிப்பாக கையல்விதி சொல்கிறாங்க, உண்மைதான் கனி, இச்சுற்றுலாவில் நம்முடன் தமிழ் மொழிக் கழக ஆலோசகர் ஆசிரியர் திரு குறிஞ்சி வேந்தனும் 30 பள்ளி நண்பர்களும் கலந்து கொண்டது உண்மையிலேயே மறக்க முடியாத அனுபவமே. அப்போ இருவருமே கருத்தை பரிமாறிக்கொள்கிறாங்க. அவங்க அந்த நாள் இடத்தை சொன்னாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, உடன் யார் சென்றாங்க, அதுதான் கருத்து விரிவாக்கம். அங்கே பாருங்கள், நான் கொடுத்துருக்கின்றேன் ஒரு கருத்து எவ்வாறு விரிவாக்கம் செய்ய வேண்டும். ஆக ஒரு கருத்து பகுதி இவ்வாறு தான் நீங்கள் தொடர்ச்சியாக விரிவாக்கம் செய்யணும். இதே போல் ஐந்து கருத்துக்களும் நீங்கள் விரிவாக்கம் செய்திருக்க வேண்டும். நீங்கள் கேள்வி பதில் அமைந்திருந்தாலும் கூட, ஆனால் அந்த கேள்வி பதிலுக்குள்ளே நீங்களும் கருத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும், உங்களுடைய கருத்துக்களும் அங்கே உள்ளே வர வேண்டும். அதுதான் கருத்து பரிமாற்றம்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், இப்போ இந்த கருத்து பகுதிக்கு பிறகு அடுத்து நான் ஒரு முடிவு பகுதி எவ்வாறு இருக்கணும் என்பதை பார்ப்போம். இப்போ அமைப்பில் பாருங்கள், இப்போ உரையாடலுடைய முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உரையாடலுடைய முடிவு பகுதி முழுமையாக அமைப்புக்கான பகுதியாகத்தான் இருக்கும். இங்கே கருத்துக்கான பகுதிக்கு மதிப்பீடு செய்யப்படாது. ஒரு முடிவு என்பது கண்டிப்பாக உங்களுடைய அமைப்பு சார்ந்ததுக்காகத்தான் இருக்கும். ஸோ வகையில் பார்க்கின்ற பொழுது இவ்வாறு தான் அது அமைந்திருக்கும். கனிமொழி, நமக்கு கல்வி சுற்றுலா மனதிற்கும் அறிவிற்கும் விருந்தாய் அமைந்ததல்லவா? கயல்விழி சரியாக சொன்னாய் கனிமொழி. சிற்றுண்டி நேரம் ஓய்வு முடிந்து விட்டது. ஓகே, பிறகு சந்திப்போம், மீண்டும் வருகிறேன். பிறகு ரெண்டு பேருமே விடைபெறணும். இப்போ இந்த ரெண்டு பேருமே விடைபெறுவது ரொம்ப முக்கியம். இல்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே அமைப்புக்கான புள்ளிகள் வழங்கப்படாது. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வரைபடத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு தூண்டல் பகுதியில் எவ்வாறு நீங்கள் கருத்தை விரிவாக்கம் செய்யணும். நீங்கள் பாருங்கள், இந்த கருத்து விரிவாக்கம் ரொம்ப முக்கியம். இப்போ சூழலை சுற்றுச்சூழலை பற்றி இருந்தாலும் கூட நான் கொடுத்த அந்த வரைபடங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் எவ்வாறு செய்யணும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். குறிப்பாக இப்போ மறுசுழற்சி மேலே பார்த்தோமா, சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்று மறுசுழற்சி. அப்போ மறுசுழற்சிக்கான படங்கள் கொடுத்துருந்தோம். அந்த படங்களை நீங்கள் எவ்வாறு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வாறு தான். காகிதம், நெகிழி பைகள், அலுமினிய பாட்டில் போன்றவற்றுக்கு மறுசுழற்சி செய்வதன் வழி நம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். ஸோ இவ்வாறு தான் நீங்கள் கொண்டு போகணும். மரங்களை நடுதல், அப்போ மரங்களை நடுதல் என்பது எவ்வாறு விரிவாக்கம் செய்கிறோம், இவ்வாறு தான். மரக்கன்றுகளை நடுவதன் மூலம் பசுமையான சுற்றுச்சூழலையும் தூய்மையான காற்றினை பெற முடியும். அப்போ அந்த விரிவாக்கம் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமான விரிவாக்கம் செய்ய வேண்டாம். ஆறுகளை நேசித்தல், கொஞ்சம் அதிகமாக விரிவாக்கம் செய்யணும்னா நீங்கள் இவ்வாறு செய்யலாம். சில மாணவர்கள் கொஞ்சம் அதிகமாக விரிவாக்கம் செய்வோம், அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். மனிதர்களின் தூய்மையான குடிநீருக்கும் பல்வேறு பயன்பாட்டிற்கும் ஆற்றின் முதன்மையாக விளங்குகிறது. எனவே கழிவுப் பொருட்களை ஆற்றில் வீசுவதை தவிர்த்து ஆற்றின் தூய்மையை நேசிக்கும் பண்பினை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறு தான் நீங்கள் கருத்துக்களை விரிவாக்கம் செய்ய வேண்டும். இவ்வாறு விரிவாக்கம் செய்தால் அந்த கருத்துக்கான இரண்டு புள்ளிகளை நீங்கள் பெற முடியும், இல்லைன்னா நீங்கள் புள்ளிகளை இழந்துருவீங்க. தொடர்ந்து பாருங்கள், மாணவர் செய்கின்ற தவறாக பார்க்கின்றோம். இப்போ சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு காடுகளை பாதுகாத்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், மாணவர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த காடுகளை பாதுகாத்தல் நீர்நிலைகளை பாதுகாத்தல் தான் விரிவாக்கம் செய்துடுறாங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, மறுபயனீடு செய்தல், மரங்களை நடுதல், ஆற்றின் தூய்மையை பேணுதல், தகவல் ஊடகங்கள் வழி விழிப்புணர்வு, சட்ட திட்டங்களை கடுமையாக்கல், இதை தான் நீங்கள் கருத்து விரிவாக்கம் செய்யணும் ஒழிய அந்த காடுகளை பாதுகாத்தல் நீர்நிலைகளை பாதுகாத்தல் என்பது உங்களுக்கு ஒரே தூண்டல் பகுதி தான். இப்போ குறிப்பாக நீங்கள் சொல்லும் பொழுது மரங்களை நடுவதன் வாயிலாக நம் காடுகளை பாதுகாக்க முடியும் என்ற அந்த சிந்தனை கொண்டு வருவதற்கு தான் அந்த மேலே உங்களுக்கு வந்து
அந்த கருத்தை வைத்திருக்கிறாங்க இல்லையா. கீழே கொடுத்திருக்கின்ற அந்த ஐந்து கூறுகள் தான் உங்களுக்கு கருத்துக்கான மதிப்பீட்டு கூறுகளாக பார்க்கின்றோம். ஆக இதை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும். மாணவர் செய்கின்ற சில தவறுகள் அல்லது தவறுகளாக பார்ப்பதை காட்டிலும் அவர்கள் இதை வந்து எதற்கு முதன்மை கொடுக்கணும் என்ற அந்த சிந்தனை அவர்களுக்கு ஏற்படுவது கிடையாது. குறிப்பாக இந்த தவறுகளை நீங்கள் களையணும். அங்கே குறித்திருக்கின்ற ஐந்து கருத்துகளுக்கான விரிவாக்கம் தான் அமையணும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சரிங்க சார். ஆக ஆசிரியர் வந்து இரண்டு வேறுபாடான கட்டுரைகளை காட்டியிருந்தாங்க. முதல் கட்டுரை வந்து உரையாடலாம் நமக்கு எடுத்துக்காட்டே காட்டியிருந்தாங்க. அடுத்த தலைப்பையொட்டி வந்து நமக்கு அந்த கருத்து விரிவாக்கம் கூட நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இந்நேரம் நீங்கள் வந்து அந்த விரிவாக்கத்தை வைத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த மூன்று தேர்வு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மூன்று தேர்வில் எந்த தேர்வு நீங்கள் எழுதலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்து கூட பார்க்கலாம். அப்போ தான் தேர்வு எழுதும் பொழுது உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான வழிகாட்டியாக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு கட்டுரையும் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு கருத்து விரிவாக்கம் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன இடைவேளை தேவைப்படுது இல்லையா, ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுவோம். தொடர்ந்து நம்முடைய பாடத்தை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். ஆக கட்டுரை வழிகாட்டிகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பாடத்தை பார்க்கலாம். வணக்கம் மாணவர்களே, மீண்டும் என்னோடு இணைந்திருக்கின்றீர்கள். மகிழ்ச்சி. இன்று திறந்த முடிவு கட்டுரையில் ஐந்து வகையான கட்டுரை இருக்கிறது. இந்த திறந்த முடிவு கட்டுரை என்பது ஐந்து வகையாக இருக்கின்றது. கருத்து விளக்கு கட்டுரை, வாத கட்டுரை, விவாத கட்டுரை, அடுத்து வர்ணனை, சிறுகதை. இன்று நாம் இரண்டு வகை கட்டுரைகளை முதன்மையாக பார்க்க போகின்றோம். கருத்து வழக்கு கட்டுரை, அடுத்து வாத கட்டுரை எவ்வாறு அணுகுவது. அவ்வகையில் ஒரு கருத்து வழக்கு கட்டுரையை எவ்வாறு நம்ம அணுக போகிறோம் என்பதை தான் பார்க்குறோம். ஒரு கருத்து வழக்கு கட்டுரையில் என்ன இடம்பெற்றிருக்க வேண்டும், குறிப்பாக முன்னுரை எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு உடம்புக்கு எப்படி தலை முக்கியமோ அதே போல் ஒரு கட்டுரைக்கு முன்னுரை முகம் முக்கியம். அவ்வகையில் முன்னுரையில் தலைப்பு பற்றிய வரையறை விளக்கம் கண்டிப்பாக இருக்கணும், டிஃபினிசி கண்டிப்பாக இருக்கணும், தலைப்பு பற்றிய வரையறை. அடுத்து இந்த முன்னுரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைப்பை ஒட்டிய பொதுவான கண்ணோட்டம் நிலைப்பாடுகளை நீங்கள் கொண்டு வரலாம். அடுத்து அறிஞர்களின் சிந்தனை, நல்ல திரைப்பட பாடல்கள் இருந்தாலும் கூட, மொழியணி, இவற்றின் வழி நீங்கள் அந்த முன்னுரையை நீங்கள் நன்கு விளக்கி செல்லலாம். ஆக இந்த முன்னுரை என்பது மிக எடுப்பாகவோ நீங்கள் கருத்துக்களை கொண்டு செல்வதற்கான ஒரு முன்னோட்டமாகவும் அமையணும். அவ்வகையில் ஒரு முன்னுரை எவ்வாறு அமைந்திருக்கணும் அப்படின்னு பாருங்கள். இன்று நம்ம ஒரு தலைப்பு எடுத்திருக்கின்றோம், சேமிப்பு என்ற ஒரு தலைப்பு எடுத்திருக்கின்றோம். இந்த சேமிப்பு என்ற தலைப்பு எவ்வாறு முன்னுரை அமைக்கப்பட்டிருக்கணும், நாம் கூறிய அந்த கூறுகளாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். குறிப்பாக பாருங்கள், எப்போதும் செலவு போக மீதியை சேமிக்காதே, சேமிப்பு போக மீதியை செலவு செய். பாருங்கள், மேலே நீங்கள் மீதியை சேமிக்காத, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சேமிப்பு போக மீதியை செலவு செய் என்ற அந்த சிந்தனை என்னும் இத்தொடர் சேமிப்பின் அவசியத்தை உணர்த்துகிறது. சேமிப்பு என்றால் என்ன? மழைக்காலங்களில் குளங்கள் மழைநீரை சேமிப்பது போல், தேனீக்கள் தேனை சேகரிப்பது போல், நாம் நமது வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வைப்பதாகும். இன்று சேமிப்பானது பொருள் செல்வம் என்னும் வட்டத்தை தாண்டி பல்வேறு நிலைகளில் காண முடிகிறது. குறிப்பாக ஒரு நாடு தன் குடிமக்களின் நலமான வாழ்விற்கு நீர், உணவு, எரிபொருள் ஆகியவற்றை சேமிப்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். எனவே நாம் சேமிப்பின் அவசியத்தை அறிந்து அதனை அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு அந்த முன்னுரையில் கண்டிப்பாக சேமிப்பு என்றால் என்ன கண்டிப்பாக நீங்கள் வலியுறுத்தணும். மாணவர்கள் இதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஒரு தலைப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக நன்கு விரிவாக்கம் செய்திருக்க வேண்டும் அல்லது வரையறை கொடுத்துருக்க வேண்டும். ஆக ஒரு முன்னுரையில் மாணவர்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணும். அறிஞர்கள் சிந்தனை கொண்டு வரலாம், நல்ல மொழி அணிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம். அதை வைத்துக்கொண்டு இந்த முன்னுரையை நீங்கள் பாருங்கள். நாம் கூறிய அனைத்து கூறுகளும் இந்த முன்னுரையில் வந்து நாம் கூறியிருக்கின்றோம். அடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு கருத்து, கருத்துக்கள், ஐந்து கருத்துக்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த கருத்துக்கள் எவ்வாறு விரிவாக்கம் செய்யப்படணும், இதுதான் ரொம்ப முக்கியங்க. மாணவர்கள் நீங்கள் கவனமாக பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே செய்திருக்க கட்டுரைகள் இந்த அமைப்பில் இல்லை என்றால் இதை மீண்டும் அதை மேம்படுத்துங்க, அப்கிரேட் பண்ணுங்கள்.
நீங்கள் மேலொரு கட்டுரைக்கு போக வேண்டாம். நீங்கள் உங்கள் எழுதிய கட்டுரையில் இந்த கூறுகள்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா அந்த கட்டுரையை எடுத்து வைத்துக்கொண்டு இவற்றையெல்லாம் இணைத்து அந்த கட்டுரையை மேம்படுத்துங்க. குறிப்பாக ஒவ்வொரு கருத்தும் முதன்மை கருத்து, துணை கருத்து, விளக்கம், சான்றுகள், முடிவு என்ற விரிவாக்கம் செய்ய வேண்டும். அப்போ முடிவு என்றால் க சிம்பிளா கான்க்ளூஷன் சொல்லுவாங்க. ஒரு கருத்துக்கு இறுதியில் நடைபெறக்கூடிய அந்த சிந்தனை, உங்களுடைய நிலைப்பாடு இவற்றையெல்லாம் தான் நாம் முடிவாக பார்க்கின்றோம். பிறகு ஒவ்வொரு கருத்தின் இறுதியிலும் கருத்துறை நிலைப்பாடு, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, முடிவு இருக்க வேண்டும். பிறகு முடிந்தால் ஒரு கருத்துக்கு ஒரு பத்தி எனும் அமைப்பில் தான் எழுதணும். ஒரு பத்தியில் ஒரு கருத்து, அதற்குரிய விளக்கம், அதற்குரிய எடுத்துக்காட்டு, அதற்குரிய முடிவு என்ற அந்த நிலைகளில் நீங்கள் கொண்டு போங்க. அந்த பத்தி மிக செறிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்டுகின்றேன். பாருங்கள், சேமிப்பு எவ்வாறு கருத்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் சற்று ஆழ்ந்து பாருங்கள். எதிர்பாராத துன்பம் வறுமையும் ஒருவருக்கு எச்சூழலில் நேரிடலாம். அவ்வாறு வாடி நிற்கும் ஒருவருக்கு கை கொடுப்பது அவரின் சேமிப்பு. கடந்த 4 ஆண்டுகளாக COVID-19 எனும் உயிர்கொல்லி உலகையே ஆட்டி படைத்தது. நடமாட்ட கட்டுப்பாட்டு விதிகளால் உலக மக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை முடங்கி போயிற்று எனலாம். அரசு துறையை விடுத்து தனியார் துறையில் பலரும் வேலை இழந்தனர். பலரின் குடும்ப வாழ்க்கை எவ்வித ஆதரவுமின்றி கொழு கொம்பற்ற கொடி போல் ஆனது. அப்பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது அவர்கள் சேமிப்பு மட்டும்தான். இந்த இடத்துல பாருங்கள், இந்த கருத்து, இது ஒரு மாணவருடைய விரிவாக்கமாக பார்க்கின்றோம். இந்த இடத்துல கருத்து கொடுத்துருக்கின்றார். எதிர்பாராத துன்பம் வறுமையும் ஒருவருக்கு எச்சூழலையும் நேரிடலாம் என்பது கருத்து. அந்த கருத்தை ஒட்டிய ஒரு விளக்கம் கொடுத்துருக்க, விரிவாக்கம் செய்திருக்காரு. ஆனால் அந்த கருத்தை விளக்கி கூறலை. ஆனாலும் சான்றுகள் கொடுத்துருக்கார். அவரோட சான்று பாருங்கள், இங்கே நடைமுறை வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. ஆக உங்களுடைய சான்றுகள் நடைமுறை வாழ்வினுடைய சம்பவங்களை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஒரு முதிர்ச்சியானதாக இருக்கும், ஒரு ஏரண தன்மையுடையதாக இருக்கும். மொழியணி பயன்பாடு இருக்கணும். பிறகுதான் அந்த விளக்கத்துக்கு வரோம். அப்போ பிறகு அந்த எடுத்துக்காட்டுக்கு பிறகு விளக்கம் வர்றார். குறிப்பாக இச்சூழலில் சேமிப்பை திடமாக கொண்ட குடும்பங்கள் வறுமையிலிருந்து விடுபட்டு நின்றன. அதே வேளையில் சேமிக்க தவறிய குடும்பங்களின் உறுப்பினர்கள் பெருந்துன்பத்தை அனுபவித்தனர். இப்பெருந்தொற்று நமக்கு மறைமுகமாக கற்றுத்தந்த பாடம் என்ன? சேமிப்பு. அது நோயாக இருந்தாலும் கூட, ஆனால் மறைமுகமாக மனிதன் வந்து சேமித்து கற்றுக்கொள்ளணும் என்ற சிந்தனையை நமக்கு வலியுறுத்தியது. பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க, ஒரு கசிம்பிளானுக்கு வரீங்க. எனவே வருமுன் காக்கும் காவல் தெய்வமாக சேமிப்பு அமைவதால் அதனை இன்றே நாம் வாழ்வில் கடைபிடிப்போம். பாருங்கள், அந்த அனைத்து கூறுகளும் அங்கே இந்த கருத்து பகுதியில் இருக்குது. அப்போ ஒரு கருத்து ஒரு பத்தியில் எழுதும்போது தான் அது சிறந்த ஒரு படைப்பாக நம்ம பார்க்க முடிகிறது. ஆக மாணவர்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் பின்பற்றணும் என்பது நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் ஏற்கனவே கற்றுரைகள் செய்திருந்தால் அதை மீண்டும் சீராய்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், ஒரு முடிவு பகுதி எவ்வாறு அமைந்திருக்கணும்? ஒரு கட்டுரையில், ஒரு கருத்து விளக்க கட்டுரையில் முடிவுரை எவ்வாறு அமைந்திருக்கணும் அப்படின்னா, நான் இங்கே கொடுத்துருக்கின்ற அந்த பட வில்லையில் பாருங்கள், தலைப்பு பற்றிய ஒட்டு மொத்தமான தொகுப்பாக இருக்கணும். தலைப்பு பற்றிய ஒட்டு மொத்தமான தொகுப்பு, சரிங்களா? அடுத்து தலைப்பு ஒட்டிய மாணவர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு, எதிர்காலவியல் சிந்தனையை வந்து நீங்கள் அந்த முன்னுரையில் முடிவுரையில் நீங்கள் கொண்டு வரலாம். ஆக இந்த எதிர்காலவியல் சிந்தனை என்பது இரண்டு இடத்துலையுமே இடம்பெறலாம். உங்களுடைய முன்னுரையிலையும் இடம்பெறலாம், உங்களுடைய முடிவுரையிலையும் இடம்பெறலாம். அடுத்ததாக அறிஞர்கள் சிந்தனை அல்லது மொழியணியோடு நிறைவு செய்யலாம். அறிஞர்கள் கூறிய ஒரு கருத்தை மேற்கோள் காட்டி நீங்கள் முடிவுரையை கொண்டு வரலாம். ஸோ அந்த வகையில் இந்த சேமிப்பு என்பது எவ்வாறு ஒரு முடிவுரை, சிறந்த முடிவுரையாக பார்க்குறோம் அப்படின்னா, பாருங்கள், காந்தியடிகள் பற்றி பேசுகிறாங்க. காந்தியடிகள் பல் துளக்கும் வேப்பம் குச்சியை கூட சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பார். இது அவருடைய சிக்கனத்தன்மையை நம்ம பார்க்கின்றோம். அவ்வகையில் சிறுதுளி பெருவள்ளம் என்பதை நினைவில் கொண்டு பாருங்கள் மொழியணி பயன்பாடு. அன்றாட வாழ்வில் சேமிக்கும் பழக்கத்தை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். சேமிப்பு கடனில்லா சுபிட்சமான வாழ்விற்கு வழிவகுக்கும். நம்ம பிறருடைய கையை அந்த தேவையில்லை என்று சொல்லுகின்றோம் என்பது உள்ளங்கை நெல்லி கனியாகும். இங்கு மொழியணி பயன்பாடு. வருமுன் காவாதான் வாழ்க்கை துன்பத்தில் உழண்டுவிடும் எனும் வள்ளுவரின் அறிவுரையை ஏற்போம், சேமித்து சிறப்பாக வாழ்வோம். அப்போ அந்த வள்ளுவருடைய முழு குரலை நீங்கள் எழுத தேவையில்லை. இப்போ குறிப்பாக வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர் போல் கெடும் என்ற அந்த முழு குரலையும் நீங்கள் இணைக்காமல் எந்த பகுதி உங்களுக்கு தேவைப்படுதோ அது உள்ளே கொண்டு வரலாம். அப்போ எழுதும் பொழுது
தலைப்பு பற்றிய ஒட்டுமொத்த தொகுப்பாக அது அமையும். அப்போ மிக சிறந்த ஒரு முடிவுரையாக அதை பார்க்கின்றோம். பிறகு மாணவர்களுடைய சிந்தனைக்கு நான் என்ன சொல்ல வருகின்றேன்னா, ஒரு கருத்து வழக்கு கட்டுரையில் நீங்கள் சில விஷயங்களை வந்து நீங்கள் நினைவில் கொள்ளணும். குறிப்பாக பாருங்கள், முன்னுரை வந்து கண்டிப்பாக கருப்பொருள் சார்ந்த தலைப்புகளாக உருவாக்குதல். இப்போ நம்ம கொடுத்துருக்கின்றோம், மொழி என்ற தலைப்பு கொடுக்குறோம். அந்த மொழி என்ற தலைப்பில் என்னென்ன கருத்துக்களை நீங்கள் விரிவாக்க செய்யலாம்? மொழி வரலாறு, தாய்மொழி கல்வி, மொழியும் பண்பாடும், மொழியும் இலக்கியமும், உலகின் தொன்மையான மொழிகள், மொழி அழிவினால் ஏற்படும் விளைவுகள், பன்மொழி கற்பதனால் ஏற்படும் பயன்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு கருத்து விளக்க கட்டுரையில் உங்களுக்கு மொழி கொடுத்துட்டாலும் கூட நீங்கள் முன்னுரையில் கண்டிப்பாக மொழியினுடைய வரையறை டெஃபினேஷன் கொடுத்துருக்கணும். இப்போ பாருங்கள், குறிப்பாக இந்த மொழி பற்றி நம்ம பேசணும். இப்போ அந்த மொழிக்கான ஒரு கருத்துள்ள கட்டுரையில் மொழிக்கான முன்னுரை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். பார்ப்போங்க. பாருங்கள், இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. முன்னுரையில் கண்டிப்பாக நீங்கள் கருப்பொருள் அல்லது தலைப்பை பற்றி விளக்கியிருக்கணும். மனிதன் தன் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பேச்சு வழக்கில் வெளிப்படுத்திய போதுதான் மொழி தோற்றம் கண்டது. வார்த்தைகள் ஒளி வடிவில் உச்சரிக்கும் பொழுது பேச்சு மொழியானது. அதுவே பின் பல்வேறு வரி வடிவங்களின் குறியீடுகளினால் எழுத்து மொழியாக வளர்ச்சி கண்டது. ஓர் இனத்தார் அல்லது நாட்டார் தம் கருத்தை பிறருக்கு புலப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக கொள்ளும் ஒளி தொகுதியே மொழி என்பார் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். எனவே மொழி என்பது ஓர் இனத்தின் புற அடையாளம் எனலாம். ஆக நீங்கள் இங்கே மிக துல்லியமாக நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நீங்கள் இதற்கு பிறகு நீங்கள் ஒரு தலைப்பு உருவாக்கி கொண்டு கருத்துக்களை கொண்டு செல்லலாம். ஆனால் முன்னுரையில் கண்டிப்பாக கருப்பொருள் அல்லது மொழி என்ற அந்த விளக்கத்தை நீங்கள் கொடுத்துருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் பன்மொழி வேறு ஏதாவது நீங்கள் பொதுவாக உங்களுடைய நிலைப்பாட்டை கொண்டு போகலாம். அடுத்ததாக பார்க்கின்றோம், அதே போல தான் இந்த தலைப்பையும் பார்க்கின்றோம். குடும்பம், அந்த குடும்பம் முதல்ல மொழி பார்த்தோம், இப்போ குடும்பம். அப்போ குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது மாணவர்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் குடும்பத்தை பற்றி விளக்கணும். குடும்பம்னா என்ன அப்படின்னு விளக்கணும். தனி குடும்பம், கூட்டு குடும்பம், குடும்ப ஒற்றுமை, குடும்ப வாழ்வில் பெற்றோர் கடமை, நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், இவ்வாறு நீங்கள் தலைப்புகள் உருவாக்கி கொண்டு போகலாம். ஆனால் என் குடும்பம் என்ற தலைப்பில் நீங்கள் எழுதக்கூடாது. அதை சுய வரலாறு எழுதக்கூடாது. அப்படி எழுதுனீங்கன்னா அது தவறாக அணுகுமுறையாக பார்க்கின்றோம். இப்போ குறிப்பாக இப்போ குடும்பம் கருத்து விளக்க கட்டுரை நம்ம முதல்ல சொன்னது போல் நீங்கள் இந்த தலைப்பில் உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, என் குடும்பம் என்ற குடும்ப சுய வரலாற்றை மட்டும் எழுதக்கூடாது. சரிங்களா? அடுத்து பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து நம்ம என்ன பார்க்கின்றோம் அப்படின்னா, ஓகே, இதை நம்ம சற்று பார்த்தது போல் இப்போ சமயம், இப்போ வாத கட்டுரை அப்படின்னு பார்க்குறோம். ஒரு வாத கட்டுரையில் சமயம் மனித வாழ்வை பண்படுத்துகிறது, வாதிட்டு எழுதுக அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக முன்னுரையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தலைப்பு பற்றிய விளக்கம் அல்லது வரையறை கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம், ஒரு வாத தலைப்பு. மொதல் கருத்து விளக்க கட்டுரை பார்த்தோம், ஆனால் வாத கட்டுரை எவ்வாறு அமையணும் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, கருத்து விளக்க கட்டுரைக்கும் வாத கட்டுரைக்கும் ஒரு இடைவெளி கண்டிப்பாக இருக்கும். அப்போ முன்னுரையில் கண்டிப்பாக நீங்கள் தலைப்பை ஆதரித்தோ மறுத்தோ நீங்கள் எழுதணும். அல்லது நீங்கள் தலைப்பை வெட்டி பேச போகிறீங்களா, தலைப்பை ஒட்டி பேச போகிறீங்களா? அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த தலைப்பு பார்ப்போம். சமயம் மனித வாழ்வை பண்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, சமயம் என்பது சமைதல் அல்லது பக்குவப்படுதல் என பொருள்படும். அவ்வகையில் மனிதனின் ஆன்மா இறைவனை அடைய தகுதியாக ஒழுக்கம் அல்லது நெறி சமயமாகும். நெறிய சமயம், அப்போ அதை சொல்லிட்டீங்க, பிறகுதான் நீங்கள் போகிறீங்க. சமயம் சமயக்கல்வி மட்டுமே மனித வாழ்வை பண்படுத்த இயலும் என்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல இருக்கிறது. ஒரு மரம் கனிதர மரமாக விளங்குவதற்கு தண்ணீர் மட்டுமா காரணம்? இல்லையே. போதிய உணவு, தூய காற்று, தரமான மண் எல்லாம் இருந்தால்தான் தனி மரம் செழித்து வளர முடியும். அதுபோல் சமயக்கல்வி ஒருபோதும் மனித வாழ்வை பண்படுத்த இயலாது. அப்போ ஒரு மறுக்கிறார். மாறாக ஒரு மனிதனை பண்படுத்த அன்பும் அரவணைப்புமே மிக முக்கியம். இவை அனைத்தும் நம் குடும்பத்திலும் பள்ளிகளிலும் போதிப்பது மட்டுமின்றி நம் அன்றாட வாழ்க்கையிலும் அமல்படுத்துகின்றோம். ஆக நீங்கள் கருத்தை
மறுத்து பேசுறீங்க, அந்த தலைப்பை வாதிடுறீங்க, தருப்பை தலைப்பை மறுக்கிறீங்க. அப்போ மறுக்கின்ற பொழுது நீங்கள் உங்களை நிலைப்பாட்டை முன்னுக்கு வச்சிடணும், சரிங்களா? இதுதான் நம்ம சொன்னது போல். அடுத்து பார்க்கின்ற பொழுது அடுத்து பார்க்கின்றோம் பாருங்க. இப்போ கருத்துக்களை எவ்வாறு நம்ம வாதிடணும், அப்போ கருத்துக்கள் வாதிடும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். பாருங்க, இவ்வுலகில் பிறக்க ஒவ்வொருவரும் நல்லவரே, அவர்கள் நல்லவர்களாகவும் தீவர்களாகவும் பெற்றோரின் வளர்ப்பினிலே என்கிறார் கவிஞர் புலமைப்பித்தன். பிள்ளைகள் நற்பண்புகளோடு வளர்ப்பது பெற்றோர்கள் மட்டுமே முடியும் என்பதை புரிந்து எழுதியுள்ளார். இவரை சொல்லிட்டார், பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தலைப்பை மறுக்கிறார். மறுக்கும் பொழுதே நீங்கள் வாதிட வேண்டும். கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும் என்பது பழமொழி. இப்பழமொழியை இக்காலத்து இளைஞர்களின் பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றனர். எப்படி என்ற கேள்வி உங்கள் சிந்தனையில் உதிப்பது எனக்கு விளங்குகிறது. சொல்கிறேன், கேளுங்கள். முத்தான வார்த்தைகளையும் சொத்தான சிரிப்புகளையும் சேர்த்து ஒரு தாய் கூறும் அறிவுரைகளை தன் மகன் கேட்க மாட்டானா, இல்லை அதன்படி நடக்க மாட்டானா? நீங்கள் கேட்குறீங்க, கேள்வி வாதிடும் பொழுது உங்களுடைய கேள்வியை முன் வைக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் உங்களுடைய நிலைப்பாடு வந்து மறுத்தலாக இருக்கிறது. அடுத்து பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் இதோடு நின்றக்கூடாதுங்க. தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய வாதத்தினை மீண்டும் நிறுவனம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆம், தந்தை கூறுவது போன்ற அறிவுரையை யார்தான் கூற இயலும்? அவ்வறிவுரைகளை ஒரு மகன் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் என்பார் வள்ளுவர். அன்பினால் எதையும் வெல்லலாம். எனவே ஒரு தாய் தந்தையின் அன்பினால் மட்டுமே ஒரு நற்பண்புள்ள மகனை உருவாக்க முடியும் என்பதே என் வாதமாகும். இறுதியாக தன்னுடைய வாதத்தை அவர் கண்டிப்பாக நிறுவனம். அப்படி நிறுவும் பொழுது தான் அந்த வாத தலைப்பு மிக சிறந்த ஒரு தலைப்பாக அமையும். கருத்து வழக்கு கட்டுரைக்கு இத்தகைய தன்மை இருக்க வேண்டிய என்ற அவசியம் கிடையாது. வாத தலைப்புக்கு கண்டிப்பாக இருக்கணும். தொடர்ந்து பார்க்கின்றோம் பாருங்கள், ஒரு வாத தலைப்பில் ஒரு முடிவுரை எப்படி இருக்கணும். அப்போ ஒரு முடிவுரை என்பது எவ்வாறு இருக்கணும்னு பாருங்கள். வாத தொகுப்பாக இருக்கணும், சரிங்களா? அடுத்து வந்து தன் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தணும். மாதா பிதா குரு தெய்வம் என்பதே தமிழர் கண்ட வாழ்வியல் நியதியாகும். அவ்வகையில் மனித வாழ்வை பண்படுத்து வழிகாட்டுகின்றவர் மேற்கான மூவரே. மூவர் தான் சொல்கிறார், தெய்வம்னு சொல்லலை. ஒருவன் பண்பட்ட பிறகு அடைவதே இறைநிலையாகும். பெற்றோர், குடும்ப உறவுகள், ஆசிரியர்கள், நல்ல நட்பு, அறநூறுகள், ஐந்து கருத்துக்களை அவர் முன்வைத்து தன் வாதத்தை நிறுவுகிறார். மனித வாழ்வை பண்படுத்த வல்லமை பெற்றவை. ஊர்கூடி தேரிழுப்பது போல ஒரு மனிதனை பண்படுத்துவது அனைவரது கூட்டு முயற்சின்றார். சமயம் அல்ல அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறார். அதை விடுத்து எல்லாவற்றிற்கும் சமயம்தான் என்பது ஒரு வகை அறியாமையே ஆகும். எனவே எச்சூழலிலும் மனித வாழ்வை சமயம் பண்படுத்தாது என்பது எனது ஆணித்தரமாக வாதமாகும். நீங்கள் வாங்கிக்கணும், உங்களோட வாதத்தை நிறுவனம். ஏன் சொல்கிறீங்கன்னு காரணம் சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது தான் அது மிக சிறந்த ஒரு வாத தலைப்பாக அமையும், இல்லைங்களா? ஆமாங்க சார், அதாவது இந்த வாத கட்டுரை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு தைரியமான வாதமா இருக்குதுங்க சார். ஏன்னா எதிர்த்து சொல்ற அந்த சமயத்துல நம்முடைய கருத்தை வந்து அந்த இடத்துல ஆணித்தரமா பதிக்கணும், நம்முடைய கருத்து ஆழமா இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு எதிர்க்கிறோம் அப்படின்றத விட நம்மளோட கருத்தை எந்த அளவுக்கு பதிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றது உங்களுடைய எடுத்துக்காட்டு வாத கட்டுரையில ரொம்ப தொகுத்து சொல்றீங்க. இதுதான் வாதம், இதுதான் வாதம். அவங்க தொகுத்து சொல்லுகின்ற செல்வகுமார் இப்போ சொன்னாங்க இல்லையா, ஒரு வாத தலைப்பில் அந்த வாதத்தை தொகுத்து கூறணும் முடிவுரையில். மிக சிறப்பாக சொன்னீங்க சார், நன்றிங்க சார். ஆக வாத கட்டுரையின் எடுத்துக்காட்டும் வந்து ஆசிரியர் நமக்கு விளக்கி சொல்லிட்டாரு. இன்னும் நம்முடைய பாடம் தொடர்ந்து இருக்க போகுது. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்து நம்முடைய பாடத்தை தொடரலாம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். பாடத்தை தொடர நீங்க தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்கன்னா வாங்க பாடத்தை தொடரலாம். வணக்கம், மீண்டும் சந்திக்கின்றோம். இதுவரை நாம் வாத கட்டுரை, கருத்து வழக்கு கட்டுரை பற்றிய அந்த நுணுக்கங்களை பார்த்தோம். பொதுவாக கட்டுரையில் என்னென்ன கருத்துக்கள் அல்லது என்னென்ன சிந்தனைகளை மாணவர்கள் உள்வாங்கி இருக்கணும் இவற்றையெல்லாம் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நம்ம பார்ப்போம். குறிப்பாக ஒரு முன்னுரையில் என்னென்ன மாணவர்கள் செய்திருக்கணும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முன்னுரையில் குறிப்பாக தலைப்பு கருப்பொருள் பற்றிய அல்லது வரையறை கண்டிப்பாக விவரிக்கப்பட்டிருக்கணும். நான் முதல்ல சொன்னது போல் தலைப்பில் கண்டிப்பாக தலைப்பு பற்றிய அந்த விளக்கம்,
விளக்கம் என்பது சொல்லும்போது மக்சோட்னு சொல்கிறோம், அல்லது ஆங்கிலத்தில் டிஃபினிசி என்று சொல்லுகின்றோம், அல்லது அதனுடைய விளக்கத்தை முழுமையாக மாணவர்கள் சொல்லியிருக்கணும். அடுத்து இதை முழுமையாக முன்னுரை மட்டும்தான் பார்க்கின்றோம். முன்னுரை பிறகு கருத்து விரிவாக்கம் அல்லது தொடக்கமாக அமைதல் கூடாது. ஒரு முன்னுரையில் நீங்கள் கருத்து எழுதிடக்கூடாது, கருத்தின் ஒரு தொடக்கமாக இருக்கக்கூடாது, அல்ல எடுத்தோனையே நீங்கள் கருத்து விரிவாக்கம் செய்யக்கூடாது. அப்படி செய்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கட்டுரைக்குரிய அந்த கட்ட அமைப்பை நீங்கள் சிதைச்சிறீங்க அப்படின்னு அர்த்தம். காரணம், ஒரு கட்டுரைக்கு முன்னுரை என்பது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பாருங்கள், வாத கட்டுரையாக இருப்பேன், நான் மீண்டும் சொல்கிறேன், வாத கட்டுரையாக இருப்பேன், தலைப்பு பற்றிய விளக்கம் இருக்கணும் ஒன்று, இரண்டாவது தலைப்பை ஆதரித்தோ மறுத்தோ தன் நிலைப்பாட்டை கண்டிப்பாக வலியுறுத்தணும். உங்கள் முன்னுரையில் நீங்கள் தலைப்பை ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லை தலைப்பை மறுக்கிறீங்களா என்பது சிந்தனையை நீங்கள் சொல்லணும். சற்று முன் நாம் பார்த்தோம், சமயம் மனித வாழ்வை பண்படுத்துகிறது. அந்த முன்னுரையில் பார்த்தீங்கன்னா, அந்த முன்னுரையிலே அவர் வந்து சமயம் என்றால் என்ன, சமயத்தை பற்றி அவருடைய மறுத்து எழுதியிருக்கிறார். அப்போ அந்த மறுத்தலே நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முன்னுரையிலே நீங்கள் கொடுத்துடணும், வாத கட்டுரையாக இருந்தால். அதே வேளையில் விவாத கட்டுரையாக இருந்தால், விவாதம் என்றால் பிஞ்சாங்கன், இப்போ நன்மை தீம்னு சொல்கிறோம், ஓகே, அந்த கட்டுரையாக இருப்பேன், தலைப்பு பற்றிய விளக்கம் இருக்கணும், முன்னுரையில் பொதுவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கணும். நீங்கள் முன்னுரையில் ஒரு நடுநிலைமையாக தான் இருக்கணும், ஏன்னா விவாதிக்கவே இல்லையே, நீங்கள் முடிவு சொல்லிடக்கூடாது. ஆக ஒரு நடுநிலைமையான போக்கு சொல்லணும், நீங்கள் நிலைப்பாடு எடுக்கவே கூடாது, நன்மை தீமை என்ற எந்த நிலைப்பாட்டும் இருக்கக்கூடாது, நீங்கள் ஒரு பொதுவான நிலைப்பாட்டை தான் எடுக்கணும் என்ற சிந்தனை நீங்கள் உங்களுடைய இந்த நான்கு விடயங்கள் அந்த நான்கு கூறுகளையும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு கருத்து பகுதியில் மாணவர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்கள் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு கருத்துக்கு ஒரு பத்தி என இயல்பான தன்மையை பின்பற்ற வேண்டும். பல கருத்துக்களை ஒரே பத்தியில் எழுதுவதை தவிர்க்க வேண்டும். ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் வேண்டாம் என்று சொல்கிறோன்னா, ஒரு கருத்தினுடைய விரிவாக்கம் ஐந்து நிலைகளில் இருக்குது: கருத்து, துணை கருத்து, விளக்கம், சான்று, முடிவு. பிறகு வாத கட்டுரையாக இருந்தால் உங்களுடைய நிலைப்பாடும் வருது. அப்போ ஐந்து ஆறு நிலை கூறுகள் வரும்போது அது ஒரு பத்தி தான் சரியாக வரும், சரிங்களா? அடுத்து கருத்துக்கள் எவ்வாறு விரிவாக்கம் செய்யப்படும்னா, நான் சொன்னது போல் கருத்து, விளக்கம், சான்று, முடிவு எனும் விரிவாக்கத்தன்மை கொண்டிருக்க வேண்டும். மாறாக கருத்துக்களை மட்டுமே எழுதக்கூடாது. மாணவர்கள் வெறும் கருத்து மட்டும் எழுதுகிறாங்க, அது தவறு. இந்த கூறுகள் கண்டிப்பாக இருக்கணும், கருத்து, விளக்கம், சான்று, முடிவு எனும் விரிவாக்கத்தன்மை கொண்டிருக்கணும். கருத்துக்களில் வந்து முதிர்ச்சியும் முதிர்ச்சி இருக்கணும், மத்தாங்கன்னு இருக்கணும். நீங்கள் கொடுக்கின்ற சான்றுகளில் வந்து ஏரணத்தன்மை இருக்கணும், லாஜிக் இருக்கணும், வெளிப்பட வேண்டும். குறிப்பாக நம்ம வாத தலைப்பில் பார்த்தோம், மாணவர்கள் அந்த மாணவர் அந்த கோவிட் டைமில் ஏற்பட்ட அந்த துன்ப நிகழ்ச்சியை கொண்டு வர்றார். அப்போ அது வந்து ஒரு ஏரணத்தன்மை, லாஜிக்காக இருக்குது. ஸோ இது பாரு, ஒரு முதிர்ச்சி நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அடுத்து வந்து கூறியதை கூறக்கூடாது, எழுதினதே மீண்டும் மீண்டும் எழுதக்கூடாது. ஒரு தெளிவற்ற நிலையில் நீங்கள் கருத்துக்களை சொல்லி போகக்கூடாது, ஒரு முதிர்ச்சியான நிலையில் சொல்லி போகணும். இறுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கருத்துக்கு பொருந்தாத மொழி அணி பயன்பாடுகளை நீங்கள் தவிர்த்துருங்க. நம்ம நான் கூறிய அந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா, எல்லா மொழி அணிகளும் இயல்பாக வரணும், சரிங்களா? அதே வேளையில் அளவுக்கு அதிகமான மொழி அணிகள் கூட கட்டுரை போக்கை சிதைச்சிரும். எப்படி அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து அதாவது ஒரு மேக்கப் செய்யும்போது கூட அது எப்படி அந்த அழகை வீணாக்கிறோம் என்பது, இயல்பான அழகை வீணாக்கிறோம் என்பது போல் நீங்கள் அந்த மொழி அணிகளை வந்து இயல்பாக பயன்படுத்தணும். தலைப்பிற்கு பொருந்தாத கருத்துக்களை எழுதக்கூடாது, சம்மந்தமே இல்லாத கருத்துக்களை கொண்டு வந்து எழுதக்கூடாது. கலைச்சொற்கள் பயன்பாடின்றி பிற மொழியில் எழுத, பெரும்பாலும் மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கலைச்சொல் பயன்பாடு தெரியல, அது அப்படியே ஆங்கில மொழியிலோ மலாய மொழியிலோ அந்த தமிழோடு சேர்த்து எழுதிடுறாங்க, இது தவறு. சரி, இறுதியாக பார்க்கின்ற பொழுது முடிவுரையில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை இறுதி பத்தி கட்டுரையின் தொகுப்பாக அமைய வேண்டும், மாறாக கருத்துக்களை விரிவாக்கமாக அமைதல் கூடாது. வாத கட்டுரையாக இருப்பின் வாத தொகுப்பும் தலைப்பு ஒட்டிய தன் நிலைப்பாடை மீண்டும் வலியுறுத்திருக்கணும், வாத கட்டுரையாக இருந்தால். விவாத கட்டுரையாக இருப்பின் தலைப்பு ஒட்டிய தன் நிலைப்பாட்டை நன்மையா தீமையா எனும் தீர்ப்பு வழங்கிடணும். முன்னுரையில் பொதுவாக இருக்கணும், இறுதியில் கண்டிப்பாக தீர்ப்பு கொடுக்கணும். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா, நன்மையா தீமையா எது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கட்டாயம் வலியுறுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தலைப்பு பற்றிய முடிவுரை பெரும்பாலும் ஒரு தலைப்பு பற்றிய ஒட்டுமொத்த தொகுப்பாக அல்லது கருத்துரையாக அமையணும். சுருக்கமாகவும் துல்லியமான பார்வையாக இருக்கணும். நம்ம அதில் பார்த்த எப்படி இரண்டு எடுத்துக்காட்டுகள் பார்த்தோமோ அதே போல் அமையணும். அப்படி அமைந்தால்தான் அது சிறந்த ஒரு முடிவுரையாக இருக்கும். குறிப்பாக நம் மாணவர்கள் சொல்லுகின்றேன்,
இந்த கருத்து வழக்க கட்டுரையும் வாத கட்டுரையும் விவாத கட்டுரையும் இதனுடைய முடிவுரைகள் கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஆக முக்கியமாக வாத கட்டுரைக்கும் விவாத கட்டுரைக்குரிய அந்த வேறுபாட்டை நீங்கள் துல்லியமாக பாருங்கள். நான் கொடுத்துருக்கின்ற அந்த பட வெள்ளியை மீண்டும் ஒரு முறை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கும். கண்டிப்பாக சார், அதையான் தெரியல. இந்த பள்ளி காலத்தில் வந்து இந்த கட்டுரை அப்படின்னு பார்க்கும்போது ஐயோ கட்டுரையா எழுதணுமா அப்படின்னு தான் வந்து எல்லா மாணவர்களுக்கும் அந்த ஒரு யோசனை இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்த எடுத்துக்காட்டு, நீங்கள் சொன்ன அந்த வழிகாட்டிகளை வந்து பின்பற்றி எழுதினாங்க அப்படின்னா கட்டுரை வந்து சுலபமாக எழுதிடலாமே அப்படின்னு தான் தோணுது. கண்டிப்பாக அது எளிமை தான். என்னென்னா அந்த வழிமுறை மாணவர்களுக்கு வந்து அறிந்துட்டாங்கன்னா நிச்சயமாக அது எளிமையாக அமைஞ்சிடும். அந்த தடுமாற்றம் தான் அவர்களை வந்து தடமாற செய்கிறது. ஆமாங்க சார், அதாவது நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரியே அந்த வழிகாட்டியை அவங்க பின்பற்றி எழுதுனாங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த எஸ்பிஎம் தேர்வில் இந்த தாள் ஒன்று வந்து நல்ல தேர்ச்சி பெறுவாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குதுங்க சார். இன்றைக்கு வந்து மாணவர்களுக்கு இந்த தாள் ஒன்றை பற்றிய விளக்கி வழிகாட்டி சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எடுத்துக்காட்டு கட்டுரையும் நீங்கள் அவங்களுக்கு விளக்கி சொன்னீங்க, வந்து சொல்லிக் கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க சார். நன்றி செல்வகுமாரி. மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் பதிவு செய்வது முன்பாக, இந்த ஆண்டு தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள். இறை அருளால் மிக சிறந்த தமிழ்மொழி பாடத்தில் தேர்வை பதிவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன். இதை விடுத்து நமது டிடிடிவி ப்ரோக்ராமில் சிறுகதை எவ்வாறு எழுதணுன்ற அந்த குறிப்புகள் எல்லாம் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஆண்டு கண்டிப்பாக மாணவர்கள் கருத்து விளக்கு கட்டுரை, வாத கட்டுரை, சிறுகதை இந்த மூன்றையும் நீங்கள் ஒரு மீண்டும் ஒரு சீராய்வு செய்து மீண்டும் கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் மாணவ செல்வங்களே. சரி, நன்றி மாணவ செல்வங்களே. மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். என்னோடு இணைந்த செல்வகுமாரிக்கும் நன்றி. நன்றிங்க சார். நன்றி.